கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சர்வதேச காற்றாடி திருவிழா நடைபெறுகிறது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முதன்முறையாக காற்றாடி திருவிழா தொடங்கியது. சன்செட் பாயிண்ட் பகுதியில் 3 நாட்களுக்கு இந்த திருவிழா நடைபெறுகிறது. இதனை அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் வடமாநிலத்தவர்கள், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட வடிவங்களில் வண்ண வண்ண காற்றாடிகள் வானில் பறக்கவிடப்பட்டன. திருவிழாவை சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் கேள்வி கேட்டபோது சிரித்த மின்வாரி அதிகாரியை ஆட்சியர் கடிந்து கொண்டுள்ளார். விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் மின்னழுத்தம் மற்றும் மின்கம்பம் மாற்றம் தொடர்பாக மனு அளித்தும் தற்போது வரை மின்வாரி அதிகாரிகள் பதிலளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக ஆட்சியரிடம் கூறினார்.